டாபிக் பத்தி நான் எவ்வளவு வாட்டி பேசினாலுமே ரைட்டான பீப்புளுக்கு போய் சேருதா இல்லையாங்கிறதுமோ அது நீங்க யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, ஒரு 10 பேர் வீடியோஸ்க்கு நான் புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணி நான் அந்த வீடியோஸ் எல்லாமே சொல்லுவாங்க. குழந்தை போகிறத சில மணி நேரத்திலேயே தாய்ப்பால் கொடுத்தா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பீங்க. பட் இது உங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை. நான் ஆல்ரெடியாகவே அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பிரெஸ்ட் பம்ப் வந்ததுனால கொஞ்சம் எனர்ஜியும் இல்லை, ரொம்ப டயரிங்காகவும் இருந்தது. டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து பால் தேவைப்படாது, பட் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு தேவையும் போது அப்புறமா கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க் ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதேவி சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த டாபிக் பற்றி நான் எவ்வளோ வாட்டி பேசினாலுமே ரைட்டான பீப்புளுக்கு போய் சேருதா இல்லையாங்கிற டவுட் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. பட் இதே 10 பேர் நாளைக்கு நான் போடுற வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பிகாஸ் இந்த யூடியூப்பில் வந்து இந்த அல்காரதம் வந்து ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா, நான் போடுற பழைய வீடியோஸ் எல்லாமே ரைட்டான பீப்புளுக்கு போய் சேருதா, எல்லோரும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கும். அதனால் என்னோடய பழைய வீடியோஸ்க்கு நான் புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணி நான் அந்த வீடியோஸ் எல்லாமே ரீஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி பேச போகிறது பிரெஸ்ட் ஃபீடிங் டாபிக் பற்றி, என்னோட ஃபேவரட் டாபிக். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் ஸ்ரீதேவி சித்தாரா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தாய்ப்பால் லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. குழந்தை போகிறத சில மணி நேரத்திலேயே தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி அம்மாவாக இருந்திருக்கீங்க, இது உங்களோட 2வது குழந்தை இல்லை 3வது குழந்தை அப்படின்னா இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பீங்க. பட் இது உங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னா நீ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடியாகவே அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணணும், அண்ட் மார்க்கெட்டில் எந்த மாதிரி பிரெஸ்ட் பம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு. என்ன கேட்டால் பிரெஸ்ட் பம்ப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் விஷயங்களோ இல்லை வந்து சைட் எஃபெக்ட்ஸோ கிடையாது. அவங்கவுங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சித்தாரை பிறந்த உடனே எனக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து எனக்கு இந்த பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பால் கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் பிரெஸ்ட் பம்ப். எனக்கு வந்து அப்போ தான் நான் சி செக்ஷன் முடிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் எனர்ஜியும் இல்லை, ரொம்ப டயரிங்காகவும் இருந்தது. அந்த மேனுவல் பம்ப் வந்து பயங்கர ஒரு எனர்ஜி போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்தில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனர்ஜி போட்டு நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு பால் கொடுத்துருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரிசர்ச் எல்லாம் பண்ணி எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் நான் வாங்கிட்டேன். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து பால் தேவைப்படாது, பட் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். லைக் எப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பால் கட்டிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி பாலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இன்னொரு சிச்சுவேஷன் எப்படின்னா, பால் வந்து பாப்பா குடிச்சிட்டாங்க, பட் நமக்கு அதையும் மீறி ஓவர் செக்ரேஷன் ஆகிட்டு அப்படி இருக்குன்னா நம்ம வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு தேவையும் போது அப்புறமா கொடுக்கலாம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூக்கம் பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி பாலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோ இல்லை அம்மா மாமியார் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இந்த சங்கில் வந்து பால் கொடுத்துட்டு அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், குழந்தைக்கு வந்து பால் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து ட்வின்ஸாக இருக்காங்க, டைரக்ட் ஃபீடிங் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் டைரக்ட் ஃபீடிங் பண்ணலாம், இன்னொரு குழந்தைக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்கை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் யார் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ண வைக்கலாம். நமக்கு வந்து செக்ரேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை நம்ம கொடுக்குற பால் வந்து குழந்தைக்கு வந்து பத்துதா இல்லையாங்கிற டவுட் இருக்கும்போது கூட நம்ம பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க்கிங் மதராக இருக்கீங்க, ஒரு 3 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒர்க் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்க் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். மார்க்கெட்டில் 4 விதமான பிரெஸ்ட் பம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் பிரெஸ்ட் பம்ப், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. 2வது வந்து சிங்கிள் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப், இது வந்து ஒரு பிரெஸ்ட்டில் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து டபுள் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப்ஸ், இது வந்து 2 பிரெஸ்ட்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 4வது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேரபிள் பிரெஸ்ட் பம்ப், இது வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுதான் லவ்லாப் மெலடி வேரபிள் பிரெஸ்ட் பம்ப். இந்த பேக்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் யூனிட், சார்ஜிங் கேபிள், பிரெஸ்ட் பேட்ஸ், அடிஷ்னல் வேல்வ் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் அண்ட் இதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச் கூட கொடுத்துருக்காங்க. மெயின் யூனிட்டோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் மோட்டர், இது வந்து மில்க் கலெக்டர், இது வேல்வ், இது வந்து சிலிக்கான் குஷன், இது வந்து லிங்க் அண்ட் வந்து சிலிக்கான் டயஃப்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் யூனிட் அப்வர்ட் பொசிஷனில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே மூலமா நம்ம என்ன மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும். இதில் டோட்டலாக வந்து 4 மோட்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு மோடும் வந்து 9 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 மோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக்டேஷன், மசாஜ், சக்ஷன் அண்ட் சிமுலேஷன். இந்த மோட்ஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்குமோ அது நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கலெக்டிங் யூனிட். ஸோ இந்த கலெக்டிங் யூனிட்டில் 180 ml வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த எலக்ட்ரிக் யூனிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த சி டைப் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம் அண்ட் அப் டு 3 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கொடுக்கும். இது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிரஸ் பம்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போது கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி பிரேசியராக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டபிள் ஸ்ட்ராப் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எப்போவுமே சிட்டிங் பொசிஷனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மில்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லவ்லாப் மெலடி எலக்ட்ரிக் வேரபிள் பிரெஸ்ட் பம்ப் வந்து அமேசான்லயும் இருக்கு, லவ்லாப் வெப்சைட்லயும் இருக்கு. இதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், நீங்க செக் பண்ணுங்க. பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க் எப்படி ஃபீட் பண்ணலாம் அண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க் ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா 2 hours வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். இதுவே எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா 6 hours வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் வெளியில் எடுத்துட்டு அதே ரூம் டெம்பரேச்சர் 2 hoursக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மில்க் சில்லுனாக இருக்கும், சூடு பண்ணலாமா அப்படின்னா சூடு பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து எல்லாமே நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒருவேளை சூடு பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து போயிடும். நீங்கள் நார்மலாகவே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, நான் வந்து அந்த டைமில் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பேக்ஸ்னு வருது, அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி டீப் ஃப்ரீசர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வீட்டில் யாராவது வந்து கொடுப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது. ஸோ ஒருவேளை நம்மளால் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்க முடியல குழந்தைக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 months வந்து இந்த மில்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களால் வந்து பிரெஸ்ட் மில்க் குழந்தைக்கு கொடுக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து 6 months வரைக்கும் இந்த பிரெஸ்ட் மில்க் வந்து டீப் ஃப்ரீஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கி நம்ம குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்களும் டொனேட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிற மாமிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.